சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சுரேஷ் த்ரிஷா தம்பதி. இவர்களுக்கு 6 மாத ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. மனைவியின் நடத்தையின் மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி குடித்துவிட்டு தகராறு செய்வதை சுரேஷ் வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். மேலும் வேலையில்லாமல் சுற்றித் தெரியும் சுரேஷ் அரசியல் கட்சியில் இருப்பதாக கூறி மனைவி மற்றும் மனைவியின் குடும்பத்தினரை மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு குடிபோதையில் வீட்டுக்கு சென்ற சுரேஷ் 6 மாத குழந்தை மீது கை கால்களை போட்டு படுத்துள்ளார். குழந்தைக்கு மூச்சு திணறும் என கூறி தாய் த்ரிஷா சண்டையிட்டு உள்ளார். அப்போது 6 மாத கை குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு ரயில் தண்டவாளத்தில் வீசப் போவதாக சுரேஷ் பயமுறுத்தியுள்ளார். அதன்பின் குடிபோதையில் என்ன செய்வதென்று தெரியாமல் கையில் வைத்திருந்த 6 மாத குழந்தையை தெருவில் வீசி எறிந்துள்ளார். இதில் 6 மாத குழந்தைக்கு தலை, கை, கால் ஆகிய இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கால் எலும்பும் முறிந்துள்ளது. குழந்தையை குடிபோதையில் வீசிய பிறகும் பதறாமல் சுரேஷ் போதையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததாக உறவினர்கள் கூறியுள்ளனர். போடவேல அந்த பயம் கூட இல்லை அவருக்கு, போட்டுட்டு கூட அதே இடத்துல இருந்து கத்திட்டு இருக்காரு. என் குழந்தை யாரும் கொடுக்க மாட்டேன், இது என் குழந்தை, ஏன் இஷ்டம், இல்லைன்னா வேற யாருக்காச்சும் பிறந்துச்சா, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு தப்பு தப்பா பேசுறாரு. ஒரு சப்போர்ட்டும் இல்லை சார் எங்களுக்குன்னு, ஒரு ஆதரவு எங்க வீட்டுல யாரும் இல்லை. அந்த தைரியத்துல தான் அவர் இவ்வளோ ஆடுறாரு. எங்க ஒரு என்னால என்ன வேணா பண்ண முடியும், எனக்கு நிறைய பேர் தெரியும், கட்சி ஆள் தெரியும், அவங்க தெரியும், இவங்க தெரியும், எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, உங்களால ஒண்ணு நல்லா அசைக்க முடியாது அப்படி ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாரு. கேட்டா ஏதோ பிஜேபி கட்சியில இருக்காரா. குழந்தை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்து அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் சிசிடிவி காட்சிகளை வைத்தும் கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.